ആസ്തേ വിഷ്ണുപചിന്താത്മാ ഭക്തേർ ഭാഗവതേ സഹ എന്ന് പറഞ്ഞാൽ വൈകുണ്ഠലോകത്തിലെ ഭക്താലോടെയും ഭാഗവതാലോടെയും നമുക്ക് അനുഗ്രഹം പണിക്കൊണ്ടാൽ നാം ശരണാഗതി പണിനാൽ அங்கே போய் அவனிடத்தில் அந்த நித்திய கைங்கரியம் பண்ணி அவனோடு இருக்கலாம்ங்கிறதாக சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்கறது. அதை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கோசரம் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறதாக கார்த்திகை மாதத்தில் சுக்கலபட்ச ஏகாதசி பெருமாள் சயனத்திலேருந்து ஏந்துக்கிறான் உத்தான ஏகாதசின்னு சொல்லி அதுக்கப்புறம் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கோசரம் இந்த வைகுண்ட துவாரத்தில் வைகுண்டத்தில் போனால் வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு சொன்ன மாதிரியாக இந்த வைகுண்ட துவாதசி அன்னைக்கு நாம் பெருமாளை சேவித்தோம்னா நம்ம சகல பாவங்கள்லேருந்து விடுபட்டு அவனுடைய அனுகிரகத்தினால அவனுடைய திருவடியில் நாம் சரணாகதி பண்ணி மோட்சத்தை அடையலாம் அப்படின்றதாக இந்த புராணத்துடைய விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கிறது. அந்த மாதிரியில் ரொம்ப வசதியாக நம்மளுடைய தேவஸ்தானமான இந்த சம்பூர் மடத்தில் அதாவது ஒரு காரியம் பண்ணினா அது எல்லாருக்கும் உபகாரமாக இருக்கணும், எல்லாரும் அதை அனுபவிக்க வேணுங்கிறதாகத்தான் நம்ம மடத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்தானத்தில் வரக்கூடிய அழிகர்கள்லாம் திருவுள்ளம். அந்த திருவுள்ளத்தில் 42 பட்டாழிங்கரும் இடம் வாங்கணும்னு தீர்மானம் பண்ணி அதை 43 பட்டாழிங்கர் இடத்த வாங்கி வச்சு அதை 44 பட்டாழிங்கர் இடமாக கட்டி அதுக்கு மேலே 45 பட்டாழிங்கரும் இந்த மாதிரி விபவங்கள்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் நன்மை நல்லா பண்ணி கொடுத்துட்டுருக்கார். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு தர நிர்வாகங்கள்லாமும் நல்லா இருந்தது. ஆதம்பத்தில் ராமானுஜயங்கார்னு டூ விஜயாட்டங்கிற ராமானுஜயங்கார் அவர் தான் முதல்ல இருந்து இந்த கோவிலை கட்டுறதுக்காக ரொம்ப பரிசிரமப்பட்டவர். அதுக்கப்புறம் ஒத்துத்தராங்கிற தற்சமயத்தில் நம்ம ரமணி சந்திரா இவா இருந்து ரொம்ப நல்லா விபவமாக பண்ணிட்டுருக்கார். தாயாருக்கு தங்கமன் விமானம் அங்கே இதெல்லாம் இது பெருமாள் தங்கத்தினாலேயே சொல்கிறத்தில் சாஸ்திரங்களில் சொல்கிற போது அவனை சொர்ணமாக இருக்காங்கிறதாகத்தான் சொல்லியிருக்குது. இதில் ஸ்ரீபாஷியங்களில் இதில் சொல்கிற போது ஹேமா ஹிரண்யஸ்வஸ்வரூபம் ஹிரண்யகேசக அப்படிங்கிறதுலாக சொல்லப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு நாம் தங்கத்தினால் ஒன்றும் பண்ணணுங்கிறது நிர்பந்தம் வந்து ஆனாலும் கூட நாம் அனுபவிக்கணும், பெருமான அனுபவிக்கிறது நாம் அனுபவிக்க வேண்டியதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லிட்டு அந்த மாதிரி அனுபவம் இன்றைக்கி இந்த தேவர்ன இந்த கவச்சம் சொர்ண கவச்சம் ரத்தன கவச்சம் சாத்தின்னு பெருமாள் ஏழ்கிறான். அவனுடைய திருமேனியை சேவிக்கிறதுல நிறையா நமக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு கிடைக்கும்னு கேட்டால் இது சேவிக்கிறது தான் சுவாமி. இது இது பண்ணார் அத்வைதத்தில் இது மதுசூதன சரஸ்வதினு ஒரு தருந்தார். அவள் அத்வைதிகளுக்கெல்லாம் எல்லாமே சூரியன் இது ஒன்றும் கிடையாது. பெருமை சத்தியம் ஜெகன் மித்யான்ட்டு உலகம்லாம் போய் பிரம்மன் தான் சத்தியம்னு சொல்லக்கூடியவர். அந்த மதுசூதன சக்கரியே சொன்னார், என்ன சொன்னார்னா இந்த கண்ணனுடைய அழகு இந்த பெருமாளுடைய அழகு இருக்க கண்ணன்னா ஆறு நிருசம்மன் தான், அந்த நிருசம்மனுடைய அழகை சேவிச்சா இது வந்து என்னால் இல்லைன்னு சொல்ல முடியலை. கிருஷ்ணாத்பரம் நக்கிமபி தத்மமகம் நஜாலே கிருஷ்ணனை காட்டும் வசந்த ஒரு தத்துவம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொன்னான். அந்த மாதிரி இந்த பெருமாள் இன்னைக்கு கேட்டிருக்கார். அதை எல்லாரும் சேவிக்கணும், நிறையா சேவிச்சு அவனுடைய அனுகிரகத்தை எல்லாரும் அடைய முடியுமாக அவனிடையே பிரார்த்தி பண்ணாராயணன்.